இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா, இதோ இதை பத்தி தான். இன்னங்க கையில மயில் இறகை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவோட தேசிய பறவையான மயிலை பத்தி தான். வெல்கம் டு டிஜிட்டல் மீடியா மென்டார். மயில் இந்தியாவோட தேசிய பறவை மயில் தான். இதோட அறிவியல் பெயர் என்னது அப்படின்னா, பாவோ கிறிஸ்டேட்டஸ். இந்த மயில் வந்து ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் தான் நிறைய இருக்கு. இங்க இருந்து தான் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அதை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆண் மயில் வந்து ரொம்பவே அழகாகவும் பெரிய தோகையுடையதாகவும் இருக்கும். இதுவே பெண் மயில் பார்த்தா ரொம்பவே குட்டியாகவும் தோகையும் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து பொதுவாகவே எல்லா மயிலையும் வந்து பீகாக் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அது வந்து தப்பு. நம்ம ஆண் மயில மட்டும்தான் பீகாக்னு சொல்லணும், பெண் மயில பீஹென் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுத்தையுமே வந்து பீஃபவுல் அப்படின்னு சொல்லி ஒரு பொது நேமா நம்ம சொல்லிடணும். ஆண் மயிலுக்கு வந்து ரொம்பவே பெரிய தொகை இருக்கும், கிட்டத்தட்ட 7.5 feet வந்து அதுக்கு அவ்வளோ நீளமான தொகை இருக்கு. ஆனா பெண் மயிலுக்கு 95 centimeter அளவுக்கு தான் வந்து தொகை இருக்கு. ஆண் மயிலுக்கு கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் பிறை போல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோடு இருக்கும். ஆனா பெண் மயிலுக்கு கண்ணுக்கு மேலே மட்டும்தான் கோடு இருக்கும். அது மட்டும் இல்லாம கழுத்து சுத்தி உள்ள பகுதிகளில் அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல கோடு இருக்கும். ஆண் மயிலுக்கு வந்து ஒரு ரொம்ப மின்மினுக்கிற கலர்லாம் வந்து அழகாக இருக்கும். அதாவது ஆண் மயிலுக்கு ப்ளூ கலரில், க்ரீன் கலரில் அந்த மாதிரி ரொம்பவே ஷைனிங்கான தோற்றத்தை வந்து உடையதாக இருக்கும். பெண் மயிலுக்கு வந்து ரொம்ப பழுப்பு கலரில் வந்து அது இருக்கும். அது பழுப்பு, க்ரீன், பிளாக், ஒயிட் இந்த மாதிரி கலந்த கலரில் தான் அது இருக்கும். மயில் அதோட தோகையை விரிச்சு ஆடினா எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்து ரசிக்காதவங்க யாருமே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது கத்துனா குயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அதுதாங்க இல்லை, அது கத்துனா நம்மனால அதை கேட்கவே முடியாது. பாம்புங்க கூட அது பக்கத்துலேருந்து ஓடியா போயிடும். அப்போ அது எப்படி கத்துதுன்னா பாருங்களேன், அது 11 விதமாக கத்தும். மயில்களுக்கு வந்து வார்த்து மாதிரி காலில் வந்து ஜவ்வுகள் இருக்கும். அதனால அதை வந்து ஈஸியாக நீந்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதுதாங்க இல்லை, அதுக்கு வந்து நீந்த முடியாது, நீந்தவும் தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மயில்கள் இருக்குல்ல, மயில்கள் வந்து தோங்கை விரித்து ஆடுறது எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து கருமேகம் வரும்போது, அதாவது மழை பெய்கிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லை அப்படின்னா பெண் மயில்களை கவர்றதுக்கு வந்து அது தோகையை விரித்து ஆடுது. 1963 ஜனவரி 31 வந்து நம்மளோட தேசிய பறவையாக மயிலை வந்து அறிவித்தாங்க. அது ஏன் அப்படின்னா, அதோட அழகிய தோற்றத்தினாலையும் அந்த மயில் வந்து இதிகாசங்கள் புராணங்களில் கடவுளோட தொடர்புடையதாகவும் இருந்ததாக இந்த மயிலை வந்து தேசிய பறவையாக வந்து அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 1972 இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி இந்த மயிலை வந்து கொள்றதுக்கு தடை விதிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வீட்டில் வந்து மயிலையும் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சாங்க. ஆனால் மயில்கள் வந்து ரொம்பவே ஈஸி கோயிங், மனுஷங்க கூட ரொம்பவே வந்து சகஜமாக பழகக்கூடியது. மயில்கள் வந்து பொதுவாகவே அடர்ந்த காடுகளில் வந்து வாழாது, மரத்துக்கு இடையில் வந்து இடைவெளி இருக்கிற காடுகளில் மட்டும்தாங்க வாழும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மயில்கள் வந்து எப்போதுமே கூட்டம் கூட்டமாக தாங்க வாழும். இந்த மயில்களோட குட்டி வந்து பொதுவாகவே ஒரு ஹென்னு மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கும். அது வளர வளர தான் வந்து அது அழகாகும். அதாவது ஒரு கோழி குஞ்சையும் ஒரு மயிலோட குஞ்சையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியாதுங்க, அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும். மயில்கள் வந்து பொதுவாகவே கோழி மாதிரி தாங்க, அடக்காது தாங்க குஞ்சு பொறிக்கும், 3-6 முட்டை வரைக்கும் போடும். மயில்களோட வாழ்நாள் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 வருஷம். இதுவே வந்து பூங்காவில் வளர்க்கக்கூடிய மயில்களாக இருந்தது அப்படின்னா 40-50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அது மட்டும் இல்லைங்க, அந்த மயில்கள் வந்து நம்மளை மாதிரியே வந்து வெஜ்ஜும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும். பொதுவாகவே மயில்களில் வெள்ளை மயில் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, மனிதர்கள் தான் வந்து அதுக்கு மரபணு மாற்றம் பண்ணி அதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மயில்களுக்கு இப்போ அதிகமாக வேட்டையாடுறதுனாலையும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனாலையும் மயில்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. மயில்கள் வந்து ரொம்பவே உயரமாக பறக்காது. அது ஏன் பறக்குது அப்படின்னா, மனுஷர்கள் வேட்டையாடுறப்பையோ இல்லாட்டினா அதவே தன்னை பாதுகாத்துக்கவோ இல்லாட்டினா மற்ற விலங்குகள் வந்து வேட்டையாடுறப்போ மட்டும்தான் வந்து அது பறக்கவே செய்யும், மற்ற நேரத்துலலாம் அது பறக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, ஏதாவது ஒரு மயில் வந்து இறந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளோட இந்திய கொடியை வச்சு போர்த்தி தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். மனிதர்கள் வந்து மயில்கள் வந்து மரபான 95 சென்டிமீட்டர் ஃபீட் அல்ல 90, ஆனா பெண் மயிலுக்கு